ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் அதாவது பழைய பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி நம்ம புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறது, அது டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் புதுசாக, அதாவது நீங்கள் பழைய அக்கௌண்ட்டை உங்களோட மொபைல் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அப்படி பாஸ்வேர்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து மறந்துருக்கலாம். ஸோ மறந்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம இப்போ கிரியேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நம்மளுடைய எண்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்தா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மேப் செட் பண்ணிக்கங்க. இப்போ வேணும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பழைய பாஸ்வேர்டு நீங்கள் வந்து மறந்துட்டு தான் நம்ம வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்கன்னா அதாவது புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருப்போம், இல்லை அதாவது நம்மளோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி அந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை என்டர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ மூலம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. ஸோ அப்படி மறந்துருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதாவது பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் இல்லைனா ஜிமெயில் ஐடி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்தா நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி எது அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்து லாகின் பண்ணி வச்சிருக்கிற ஜிமெயில் ஐடியாக ஃபோன் நம்பரை நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோடு வந்து சென்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோடை நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஜிமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா ஜிமெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் வந்து இந்த கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோடை இந்த பாக்ஸ்க்குள் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறக்கான ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உங்களோட அக்கௌண்ட்டுக்கான புது பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா ஈஸியாக நம்மளால் வந்து ரெக்கவர் அதாவது பழைய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கோம், பட் அந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரிலனா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த 3 கோடு சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வருவீங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த பாஸ்வேர்டு செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கோடை என்டர் பண்ணிவிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே அக்கௌண்ட்டில் இருக்கோ, பட் அந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு தெரிலனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை லாகினே பண்ணல, பட் அந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டே தெரிலனா அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அதாவது புதுசாக ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணவங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்படி வேணும்னு நினைக்கிறோம் நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றே தெரியணும்னு நினச்சிங்கனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.